அவர் பேசுறது, அவர் செலக்ட் பண்ற படங்கள் மட்டுமே இல்ல, அவர் போடுற ஒவ்வொரு ட்வீட்லயும் எவ்வளவு கிரியேட்டிவ் அப்படின்றது தெரியும். நல்ல கேட்டு லெட்ஸ் வெல்கம் எஸ் ஆர் பிரபு சார் ஆன் ஸ்டேஜ். ஒரு வார்த்தைகள் பேச எஸ் ஆர் பிரபு அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அரவிந்த் 2013 ரொம்ப வருஷமாக பேசிகிட்டு இருப்போம் டைரக்டராக, அவரோட வெவ்வேறு சப்ஜெக்ட் சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாக்களோட எப்போவுமே வரக்கூடியவர். அவர் இந்த படம் காதல் கண்டிஷன்ஸ் அப்ளை, இந்த நேரத்தில் நமக்கு நிறைய காதல் படங்கள் இப்போ நிறைய தேவை. ஸோ மகத் அண்ட் நிதின் சத்யா அண்ட் ரவி சார் இவங்க எல்லாருமே ஒரு இன்னைக்கு ஃபிலிம் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக ஒரு தயாரிப்பாளரை நோக்கி சுத்தம் எல்லா விஷயங்களுமே வந்து தயாரிப்பாளருடைய தோள்களுக்கு வந்துருச்சு. முதல்ல அதை எல்லோரும் தனித்தனியாக ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க, பட் கம்ப்ளீட்டாக அவங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு சினாரியோவில் இருக்குது. அதில் இங்கே வந்து ஒரு சர்வைவ் ஆகிறதே ரொம்ப பெரிய சக்ஸஸ் தான். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்களை ஒன் பை ஒன் கன்யூஸாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ரமேஷ் அவர் மல்டி டேலண்டட் ஆர்கிடெக்டாக எனக்கு அறிமுகமானார், நல்ல நண்பர். அவர் நிறைய பாடல்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவர் ப்ளே பண்ணி காமிச்சிட்டே இருப்பார். இடையில் சிஜியில் தனியாக ஒரு விஷயம் பண்ணார். அவர் பரவாயில்ல, தமிழுக்கு வந்திருக்காரு, நான் ஷாருக் கான் தோனி அப்படின்ட்டு அப்படியே ஹாலிவுட் வரைக்கும் போயிடுவார் நினச்சேன், பட் திடீர்னு ஒரு இந்த பக்கம் ஆடியோ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு டைரக்டராக அவதாரம் எடுத்திருக்காரு. தமிழ்நாடுனுடைய ஃபேவரட் தோனி அவருடைய ப்ரொடக்ஷனில் தோனியை அங்கேருந்து இங்கே ப்ரொடியூசராக அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் பணியாற்றிக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டி ஷோவில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர்டெயினராக கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெள்ளித்திரையிலையும் சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாரு. டிரெக்ஷன் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆக்டிங் அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதில் பயங்கர நாலேஜ் இருக்குது. ஒரு நல்ல கைத்தொட்டில் லெட்ஸ் வெல்கம் ராஜு. ஒரு வார்த்தைக்கு உங்களிடமிருந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதுவும் இல்லாமல் அவங்கள தாண்டி இந்த அரங்கை நிறைத்திருக்கும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். ஏன்னா வெறும் மேடையை போட்டு பேசணும் நல்லா இருக்காது. எல்லா விழாவுக்கும் எல்லா திரைப்படத்துக்கும் எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் இவங்களை விட நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் இந்த அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து இந்த காதல் கண்டிஷன் சப்ளை அப்படின்ற ஒரு படம் இது. ஸோ கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துலையுமே. இப்போ கூட நம்ம பேசும்பொழுது 30 செகண்டில் முடிச்சுட்டு அடிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஷோ ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ காதல் 2 மினிட்ஸ் பேசணும் அவருக்கு. ஸோ காதல்னாலே வந்து பேசிக்காக ஒரு கண்டிஷன் தான். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் கண்டிஷன். அந்த அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் இருந்திருக்கும் அப்படின்னா, நீ ஏன் மதத்தில் இருக்கணும் அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீ ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், கை நிறையா சம்பளம் வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு வேறு யாரையுமே உன் சொந்தக்காரனை நான் சேர்த்துக்கூடாது, என் சொந்தக்காரனை நீ சேர்த்துக்கிட்டால் செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ இருக்கிற காதலெல்லாம் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, கல்யாணத்தை மட்டும் பற்றி பேசினேன், கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ் வேணால் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ லவ்னாலே விபரீதமான நிறைய கண்டிஷன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த காதலில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியல. நானும் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். அதில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மினி சிம்பு மகத் அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், ஹீரோயின். அண்ட் இந்த படத்தை முக்கியமாக தூக்கி நிறுத்திருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ், டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக அசீம் அவர்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்கு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு அவர் இருக்கிறாருன்னு இப்போ தான் எனக்கு தெரியும். அவருடைய வதந்தியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் என்ன ரோலாக இருந்தாலுமே ரொம்ப பிரமாதமாக பெருசாக பண்ணக்கூடியவர். ஸோ நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இதில் இருக்காங்க. அண்ட் அபிஷேக் எல்லோரையும் தனித்தனியாக சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யார் அப்படின்னா, இவர் தான் மிஸ்டர் ரவீந்திர சந்திரசேகர்.
கல்யாணத்துக்கு நீங்கள் கூப்பிடவே இல்லை, அதுவும் நீங்கள் கல்யாணம் பார்த்தீங்கன்னா இப்போ அழகான பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அது சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து இன்றைக்கி யாருமே காசெல்லாம் தரமாட்டாங்க, பேசின காசையே தரமாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கஷ்டமாக இருக்கிற கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுருக்கிறாரு, அதுக்கு உண்டான நன்றி எனக்கு எப்போவுமே இருக்கும் சார். நீங்கள் கூப்பிடலன்னா கூட நான் கண்டுபிடிச்சி வந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் வந்து வெகு நாட்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும். இந்த ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.